நோடி பாஸ்டர் ஜான்ராஜ் அவருடைய இழப்பினாலே மிகுந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எனக்கு வசனத்தை கொண்டு பேசி திடப்படுத்தின காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிற குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரோடு கூட வியாழக்கிழமை காலையில் பேசினார். கர்த்தருடைய பரிசுத்தமானுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. சங்கீதம் 116:15 இந்த அருமையானது அப்படின்னு தமிழில் போடப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் ப்ரெஷியஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய மரணம் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அப்போ விலையேற பெற்ற காரியத்தை ஏனோதானும் ஆண்டவர் செஞ்சிட மாட்டார். ரொம்பவே அதை திட்டம் பண்ணி அதை ரொம்ப சரியாக ஆண்டவர் செய்து முடிக்கிறார். நம்முடைய பாஸ்டர் ஜான்ராஜ் அவங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது அப்படிங்கிறத நடந்த சம்பவங்களையும் மீண்டுமாய் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, நம்முடைய பாஸ்டர் ஜான்ராஜ் அவங்க கொரோனாவினால மறிக்கலை. கொரோனா வந்திருந்தது உண்மைதான், பாசிட்டிவ் வந்தது உண்மைதான். ஆனால் அவங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் மறித்தது ஹார்ட் ஃபெயிலியர் ஆனதுனால அவர்கள் மறித்தாங்க. கொரோனானால மறிக்கலை. அது உண்மையாகவே ஒரு நல்ல காரியம். அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகவே அவங்க அதை குறித்து அறிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த மார்ச் மாதமே நீங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பைபிள் ஸ்டடியை குறித்து தானே வீடியோ எடுத்தோம். அப்போமே என்கிட்ட சொன்னாங்க, வீடியோவை நல்லா எடுத்து வச்சுக்கோ, என்னால் திரும்ப ஒருக்க பேச முடியாது அப்படின்னாங்க. நான் அவனை பெருசாக நினைக்கல, ஏன்னா முன்னக்கூட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக, அதாவது இந்த July 5 ஞாயிற்றுக்கிழமைக்காக ஞாயிறு ஆராதனை வீடியோவை நாங்கள் எடுக்கும்போது, அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயும் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க பண்ண பிரசங்கத்தின் தலைப்பு நன்மை செய்யும் தேவன், ஆனால் பாட்டு அக்கறைக்கு யாத்திரை செய்ய போகிறோம். அந்த பிரசங்கத்திலும் பரலோகத்தை குறித்து பேசி அடுத்து கடைசியில் பிரசங்கத்துக்கு முடிவுலையும் திரும்ப இதே பாட்டை பாடினாங்க. அப்போ கூட நான் நினச்சேன், பிரசங்கத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த பாட்டை பாடுறாங்களே அப்படிலாம் நினச்சேன். ஆனால் முன்னமே ஆண்டவர் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவங்களுக்கு அதுக்கேற்ற விதத்தில் நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை சாட்சியபுரம் சபையில் 6 நடந்துச்சு. அங்கே போய் பிரசங்கம் பண்ணி எல்லாருக்காக ஜோம் பண்ணி எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடித்தாங்க. அது மட்டும் இல்லை, ஜூடாவுடைய மகள் ஆட்லின் அந்த குட்டி பிள்ளைய கொஞ்ச நேரத்தில் கூட இந்த பரலோக பாட்டை பாடி கொஞ்சிக்கிட்டு இருந்துருக்காங்க. அது ஒரு வீடியோ ஜூடா வச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 12 ஞாயிற்றுக்கிழமைக்கு 10 திருத்தங்கல் சர்ச்சில் வச்சு அந்த பிரசங்க வீடியோ எடுக்கிறோம். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாச கப்பல் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. அது அக்கறை போய் சேரணும்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. அன்றைக்கும் அதே பாட்டை பாடி அவங்க பிரசங்கத்தை கொடுத்தாங்க. அதாவது ஆண்டவர் முன்னக்கூட்டியே திட்டமிட்டு அதை சரியாக செய்து நிறைவேற்றி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எல்லாரும் வராதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நடத்தலுங்கிறத பாருங்களேன், ஒருவேளை அப்படி கிடைக்காம இருந்திருந்து இவங்களுக்கு இன்னும் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருந்தா மூச்சுத்திணறல் வந்திருக்கும். மூச்சுத்திணறல் வந்து சிலர் துடிக்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்குறோமே, அது எவ்வளவு வேதனையான காரியமாக இருக்குது. அப்படி ஒரு காரியம் கூட அவங்க நடக்கவே இல்லை. அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் குறையும் போது உடனடியாக வெண்டிலேட்டரில் வச்சாங்க. உடனே ஆக்சிஜன் லெவல் நார்மல் ஆச்சு, நல்லா இருந்தாங்க. அந்த மதுரைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு போவங்க கூட நான் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே போனேன். நல்லா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட சொன்னாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுப்பா, அதனால் 4 நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. என்னன்னா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா என்னை எடுத்துக்கோங்க. இது வந்து 16 மாலை 4 ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டாங்க. என்கிட்ட கேட்குறேன், இப்போ எத்தனை மணி? நைட்டு 11 அப்படியா? அப்போ இவ்வளோ நேரம் ஆண்டவர் எடுக்கல, அப்போ என்னை வச்சுருக்க சித்தம் வச்சுருக்காரோ அப்படின்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு வந்தாங்க. அவ்வளவு நார்மலாக தெளிவாக நல்லா பேசிக்கிட்டும் கான்சியஸோடையும் நல்ல விதமாக இருந்தாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம். அங்கே அட்மிட் பண்ண உடனேயே அந்த வெண்டிலேட்டரில் வச்ச உடனே மீண்டும் ஆக்சிஜன் லெவல் 99 வந்துருச்சு. ஸோ எந்த அந்த கொரோனாவினால் பாதிப்போ சிம்டமோ எதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரியே அவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் அப்படி தான் ஆயிருந்தா, மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா வழக்கம் முழுச நம்மளால் நிம்மதியாக இருந்திருக்கவே முடியாது. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் சரியாக திட்டமிட்டு நடத்தி கொண்டு வந்தார். அடுத்த நாள்லேருந்தே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, காலையிலையும் மாலையிலையும் பேசுவாங்க, நான் நல்லா இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், சாப்பிட்டேன்,
எல்லாமே நல்ல விதமாக பேசிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்துக்கிற நேரத்தில் ஏற்கனவே அம்மாவுக்கும் பாசிட்டிவ் வந்தனால அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன். ஒருவேளை தொடர்ந்து அவங்க 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுங்கிறது மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இந்த அப்பாவுடைய அடக்கத்துக்கு அவங்க வந்திருக்கவே முடியாது. அதையும் கூட ஆண்டவர் எப்படியா திட்டமிட்டு நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அடுத்த நாளே ஒரு செய்தி கிடைக்குது, ஹோம் குவாரண்டைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவங்க சரீரத்தில் பிரச்சனை இல்லைனா வீட்டிலே வச்சுக்கலாம். உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செய்து அடுத்த நாளே அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்தனால திடமாக தைரியமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அப்பா ஒவ்வொரு நேரமும் காலையிலையும் சாயங்காலம் ஃபோன் பண்ணி அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவும் நிம்மதியாக இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கிற செய்தி கேட்டு அப்பாவும் நிம்மதியாக இருந்தாங்க. அது அந்த நேரத்தை ஆண்டவர் அப்படியாக திட்டமிட்டு நடத்தினார். மறிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்பாக அம்மாவுக்கு அப்பா ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, என்ன தேசப்பாக என் வந்துட்டாரு, என்னன்னா அவ்வளவு அழகான இளம் வாலிபனாக இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் கூட 2 தேவதூதர் வந்தாங்க. அப்படியே என்னை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் என்ன சொன்னார், ஜான்ராஜ் உன்னை தைரியப்படுத்த தான் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் என்ற சொன்னார். அவ்வளோ மகிமையாக இருந்துச்சு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அதை வார்த்தையால் எவருக்கே முடியாது. அப்புறம் இயேசு கிறிஸ்து அப்படியே திரும்பி போகும்போது கூட முதுகு காட்டலை, என் அப்படியே முகத்தை காமிச்சிக்கிட்டே அப்படியே பின்னாடி போய் அப்படியே மறைஞ்சிட்டாரு. அது ரொம்ப பயங்கரமாக மகிமையாக இருந்துச்சு அப்படின்னு அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் திட்டமிட்டு நடத்தி வந்திருக்கிறார். அடுத்து மறிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு என்னெல்லாம் சாப்பிட்டேங்கிறதெல்லாம் என்னை சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி முடித்த உடனே அம்மாட்ட பேசியிருக்கிறாங்க. அப்போயும் அம்மாட்ட நான் அம்மா கேட்டிருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த வேதனையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவ்வளோ நல்லா அம்மாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே படுத்துருந்துருக்காங்க. திடீர்னு அந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்ததுனால உடனடியாக ஆட்டத்தில் போயிட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கொரோனாவினால் வரக்கூடிய அந்த மூச்சு திணறலோ அதனால் வரக்கூடிய வேதனையோ சிலர்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட எந்த இதுவும் இல்லை. ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தால் கூட அதில் வலி இருக்கும், பயங்கரமாக வேதனை இருக்கும், அந்த வலியும் வேதனையும் இல்லாமல் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு இப்படி ஒன்று நடக்க போகிறதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல, அதனால மரண பயமும் இல்லை. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நல்லா பேசிட்டு நல்ல விதமாக இருந்தாங்க. ஆண்டவர் இப்படியாக அவங்க வாழ்க்கை பயணத்தை நல்ல விதமாய் அந்த கடைசி நிமிடங்களில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக இந்த கோவிட் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டா அவங்க உடலை தரமாட்டாங்க, ஆனால் அதுலேயும் ஆண்டவர் கிருபை கிடைக்க செய்து அவங்களுடைய உடலை கொடுக்கும்படியாக கிருபை செய்தார். ஆமாம், அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த உடலை வாங்க ஆண்டவர் இறக்கம் பாராட்டினா. நானும் தம்பியும் அப்பாவுடைய முகத்தை பார்த்தோம், அதுக்கும் ஆண்டவர் இறக்கம் பாராட்டினா. அதுக்கப்புறம் இங்கே கல்லறையில் அவர்களை அடக்கம் பண்ணுவதுக்காக கொண்டு வந்துட்டோம். யாரும் அப்பாவை பார்க்க முடியலையே, வழக்கமாக ஒரு அடக்காரங்களில் செய்யறது போல் செய்ய முடியலங்கிற வருத்தமும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த குணத்தினார், மோசையுடைய மரணத்தை யாரும் பார்க்கல, மோசை கடைசியில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத யாரும் பார்க்கல, ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணது போல ஆண்டவர் செய்து முடித்தார். இது என்ன, அதில் என்ன நன்மை அப்படின்னா, இப்பொழுதும் யோசிச்சு அதாவது நம்முடைய பாஸ்டர் ஜான்ராஜ் ஒரு வியாதியோடு படுத்திருக்கிற ஒரு நபரா, ஒருத்தர் அவரை பார்க்கல, அது மட்டும் இல்லை ஒரு பெட்டியில் வச்சிருக்கிற ஒரு ஒருத்தரும் பார்க்கவும் இல்லை. யார் எப்போ பாஸ்டர் நினைச்சாலும் கம்பீரமாக பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நல்ல நினைவு தான் இருக்குமே ஒழிய அவரை குறித்து தானே அந்த ஒரு பரிசு ஒரு நாளும் ஒருத்தருக்கும் இருக்க முடியாது. அந்த அளவு தேவனே எல்லா காரியங்களையும் மறைத்து விட்டார், அவர் திட்டமிட்டபடி சரியாக செய்து முடித்து விட்டார். சர்ச்சை கவலையில் வைக்க முடியா நைட் இங்கே கொண்டாந்துட்டோம். அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான விசேஷமான காரியம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்கே அடக்கம் பண்ணி கொண்டு அந்த நேரத்தில் ஒரு வெண் புறா அந்த இடத்த வானத்தில் வட்டம் பிடிச்சான். அதை என்னுடைய அம்மா பார்த்துருக்குறாங்க, பக்கத்தில் இருந்த சௌகரியம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களும் பார்த்துருக்குறாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரே ஒரு வெண் புறா அந்த இடத்துல வானத்தை அப்படியே வட்டம் விட்டு அடுத்த சில நிமிஷத்தில் அது மறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஒருவேளை நல்ல விதமாக அடக்கம் பண்ணுறோமான்னு பார்க்குறதுக்காக ஆண்டவர் வந்திருந்தாரோ எனக்கு தெரியல. நான் அது பெருசாக நான் ஒன்றும்
அதை முக்கியப்படுத்தல. ஆனா அது ஒரு விசேஷமான காரியம், வித்தியாசமான காரியம் அவருடைய மரணத்தில் நடந்துச்சு. ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் ஆண்டவரே திட்டமிட்டு சரியான விதத்துல சிறப்பான விதத்துல நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது உங்களுக்கும் ஆறுதலை கொடுப்பதாக. அவர்கள் ஏதோ வியாதி வந்துச்சு திடீர்னு மறிச்சுட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் இந்த ஆண்டு உங்களை பேசினதுக்கு அப்புறம் தான் மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஆறுதல் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு, விசுவாசம் வந்துச்சு. நம்முடைய போதகர் தேவ சமூகத்துல ஆண்டவரோடு கூட மகிழ்ச்சியாய் இழைப்பாறி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் தன் வாழ்நாள் காலத்துல எத்தனை காரியங்களை செய்ய முடியுமோ அதை விட ரெண்டு மடங்கு காரியங்களை ஆண்டவரை சார்ந்து விசுவாசத்திலும் தேவ பலத்திலும் சிறப்பாக செய்து முடிச்சிருக்கிறாங்க. ஏராளமான சபைகளை கட்டியிருக்கிறாங்க விசுவாசத்துல ஆண்டவரை சார்ந்து. திருத்தங்கள்ல பெரிய சர்ச்சு, சிவகாசில பெரிய சர்ச்சு, சாட்சாபத்துல சர்ச்சு, இன்னும் கிளை சபைகள் அநேக இடங்களில் இடம் வாங்க சபை கட்ட எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறாங்க தேவ பலத்தினால. அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் எல்லாரையும் நல்ல விதத்தில் உருவாக்கி ஊழியர்களாக நிலைநிறுத்திருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை ஊழியர்களை உருவாக்கி விட்டு போயிருக்கிறாங்க. ஏராளமான கிளை சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க, ஏராளமான ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தகப்பனாக குடும்பத்துல என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செய்திருக்கிறாங்க. ஒரு கணவனாக செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செய்திருக்கிறாங்க. ஒரு போதகராக செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செய்திருக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில புத்தகங்களையும் 87 புத்தகங்களை சிறப்பாக எழுதி வெளியிட தேவனுக்கு மகிமை சேர்க்க முடியா, தேவ ராஜ்யத்துக்கு புரோஜனம் இருக்க முடியா, எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிச்சிருக்கிறாங்க. பைபிள்ல சொல்றபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் படி சிறப்பாக தேவனுக்கு மகிமையாக ஓடி என்னை பரலோகத்தில் இழைப்பாறி கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அதிகமான ஓட்டத்தை ஓடித்திய மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒருவேளை அழைத்து கொண்டார். ஆனால் அவர் திட்டமிட்டபடி அவருடைய நேரத்தில் சரியாக அதை செய்து முடிச்சிருக்கிறார். அதனால யாருடைய இருதயம் கலங்க வேண்டாம், யாருடைய இருதயமும் இன்னும் வேதனைப்பட்டு பாரப்பட வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக நடத்தியிருக்கிறார். அவர் அந்த ஆண்டவர் மூலம் கூட இருக்கிறார், தொடர்ந்து வழி நடத்துவார். ஆமென்.